ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிக்கைகளை. சிகரமி சுப்பிரமணியன் நினைக்கிறது மூலமாக நடிகர் சிலக்ஸ் அமைந்து விடல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐ 2021க்கான அறிவிப்பு எப்போ வரும், இந்த வருஷத்துல வந்துருமா இல்ல தள்ளி போகுமா அப்படிங்கிற டவுட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலரா ரீசன் டைம்ஸ் ரொம்ப கேட்டுட்டே இருக்கீங்க. காரணம் வந்து, அதாவது போன வருஷமே எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்றது மே மாசம் நோட்டிபிகேஷன் கொடுத்து ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் நடத்துவோம், இது வந்து வருஷம் வருஷம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போன வருஷமே அப்டேட் கொடுத்தாங்க. போன நோட்டிபிகேஷன் வந்தப்பே ஓகேவா, திரும்ப இந்த வருஷம் எலெக்ஷனு அப்படிலாம் போயிட்டு இருந்தனால ஜூன் மாசம் நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஜூன் மாசம் நோட்டிபிகேஷன் வரல ஓகேவா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நோட்டிபிகேஷன் லேட் ஆயிருக்கு, நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா இப்ப நம்ம செப்டம்பர் எண்ட்ல வந்து நிக்கிறோம் சரிங்களா. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்கிற ஒரு விஷயம், சார் இந்த வருஷம் தான் எங்களுக்கு லாஸ்ட் அட்டம்ப்ட், இதோட எனக்கு ஏஜ் வாராயிரும், ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் நோட்டிபிகேஷன் போயிடுச்சு அப்படின்னா என்னால எலிஜிபிள் ஆக, நான் வந்து எலிஜிபிள் ஆக மாட்டேன், அப்ப நான் படிக்கிறதா என்ன அப்படின்ட்டு தொடர்ந்து டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் எப்போ எதிர்பார்க்கலாம், இந்த வருஷம் வந்துருமாங்கிறத சொல்ல போகிறேன் ஓகேவா. கொஞ்சம் வீடியோ கடைசியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா ஃபஸ்ட் வருஷம் சேனல் வந்தீங்கன்னா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எஸ்ஐக்கு நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டுருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, எஸ்ஐக்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் பேஸ் வச்சிங்கன்னா ஃபீஸ் வந்து 999 தான். ஆன்லைன் டெஸ்ட்டில் மொத்தமாக 50 டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணோம், ஒரு டெஸ்ட்டுமே 140 கேள்விகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சரிங்களா. மொத்தமாக 7000 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். டெஸ்ட் கிளாஸ் சேர்றவங்களுக்கு அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்து கொடுத்துருவோம். சேம் டைம் உங்களுக்கு மந்த்லி கரண்டவர்ஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம், அது தமிழ்ல இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கும் நீ யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டின்ஸும் பைலிங் உள்ள டெஸ்ட் கொஸ்டின்ஸும் ஃபீஸ் 999 தான். ஆன்லைன்ல கிளாஸ் ஒன் டெஸ்ட் சேர்த்து வந்தீங்கன்னா ஃபீஸ் 299. இதுல வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுக்குற விஷயம் எல்லாமே இதில் கொடுத்துருவோம். இது இல்லாம சைக்காலஜி ஆகட்டும், ஜிஎஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டாபிக்குமே கிளாஸ் எடுத்து அதுக்கு டெஸ்ட் கொடுத்து டெஸ்ட்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுப்போம் ஓகேவா. கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் தான் இருக்க போது, ஸோ ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் எப்போ பார்த்துக்கலாம். ரூட் அப்படின்னா மெட்டீரியல் வேணும் சார் எஸ்ஐக்கு, அது ஜிஎஸ்க்கு வந்து நம்ம ஆன்லைன் மெட்டீரியல் போட்டிருக்கோம், அது புக்காக வேணும்னா ஃபீஸ் 999 தான் ஓகேவா. நம்ம அகாடமி ட்ரிச்சியில் இருக்கு, ஆஃப்லைனே கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஆஃப்லைன் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடும் ஓகேவா. ஸோ நம்மகிட்ட ஹாஸ்டல் ஃபீஸ்லேயும் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டீடைல் வேணும்னாலும் 7708 9728 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு மூவ் ஆயிடலாம் ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்துடும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷா வருஷம் நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம் அப்படின்ட்டு போன வருஷமே டிஎன்எஸ் அப்படின் வந்து சொன்னாங்க, அவர் அப்டேட் வந்துச்சு ஓகேவா. 2022 எஸ்ஐ வச்சு 2023 எஸ்ஐ வச்சு 2024 எஸ்ஐ வரணும், ஜூன் மாதமே நோட்டிஃபிகேஷன் வந்து வரணும். ஒருவேளை ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தா நம்ம இன்னும் எக்ஸாம் டைமில் இருந்திருப்போம் கரெக்டாக, ஆனால் வரல. இப்போ வரல அப்படிங்கிறப்ப ஓகேவா, கண்டிப்பா 2024 வந்துடும். இன்கேஸ் அவங்க 2024 கொடுக்காம 2025 கொடுத்தாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏஜ் பாராயிரும். ஆனா இந்த வருஷம் தான் லாஸ்ட் அட்டம் நினைச்சு படிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை என்ன ஆகும் அதை மனசுல வச்சுட்டு கண்டிப்பா அவங்க 2024 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க சரிங்களா. டிசம்பருக்குள்ள கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆனா எக்ஸாம் இந்த வருஷத்துலயே வச்சிருவாங்கன்னா அது டவுட் தான் ஓகேவா. எக்ஸாம் இந்த வருஷத்துலேயே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல நோட்டிஃபிகேஷன் வந்தாதான் இந்த வருஷத்துக்குள்ள எக்ஸாம் நடக்கும் ஓகேவா. நோட்டிபிகேஷன் கொஞ்சம் லேட்டாக என்ன ஆகும், எக்ஸாம் லேட் ஆகும், கண்டிப்பாக எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் தான் ஓகேவா. டிசம்பருக்குள்ள நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்குறோம், ஒரு மார்ச்சுக்குள்ளே எக்ஸாம் எதிர்பார்க்குறோம் ஓகேவா. 2025 மார்ச்சுக்குள்ளே நம்ம எக்ஸாம் எதிர்பார்க்குறோம், 2024 டிசம்பருக்குள்ளே நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்குறோம் ஓகேவா. ஆனால் எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் நீ எக்ஸாமுக்கு ஒரு 4-5 இருக்குது குறைந்தபட்சம் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 எக்ஸாம் வந்துடும் ஓகேவா. ஸோ 4-5 ஒரு 5 வச்சுக்கோங்க, ஒரு 150 நாள் எஸ்ஏ எக்ஸாம் இருக்குது ஓகேவா. நம்ம எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோமா, 150 எஸ்ஏ எக்ஸாம் இருக்கு. நோட்டிபிகேஷன் வரும், அது லேட் ஆகுது, அதெல்லாம் ஒரு சைடு நிப்பாட்டுங்க. ஒரு 150 எக்ஸாம் இருக்கு, 150 நீங்க 140 கேள்விக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் புரியுதா. அப்போ ஒரு நாளைக்கு நீங்க ஒரு கேள்வி அடிச்சே ஆகணும், ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி செக்யூர் பண்ணியே ஆகணும். நீங்க இப்ப உங்க ப்ரிப்பரேஷனை தள்ளி போட்டுட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு லாஸ் ஆயிட்டு இருக்கு புரியுதா. 150 மார்க்கு எடுக்க ரெடியா இருங்க, நோட்டிபிகேஷன் டக்குன்னு வந்துடும், எக்ஸாமும் வச்சிருவாங்க புரியுதுங்களா. ஸோ உங்களை படிக்கணும், நீங்க இப்ப நீங்க வந்து நீங்க படிக்கணும், ஏதாவது ஒரு டெஸ்ட் கிளாஸ் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அதுக்காக நம்ம அகாடமியில் எஸ்ஐக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு ஓகேவா. இது ஃபீஸ் டீடைல் வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி உங்களை ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் விரைவில் வந்துடும் சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.